மதுரையில் கம்பன் கழக அறக்கட்டளை சார்பில் 16ஆம் ஆண்டு கம்பன் விழா நிறைவு நாளில் பாரதி பாஸ்கர் தலைமையில் இவர்களிடம் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பில் சிந்தனை அரங்கம் நடைபெற்றது. ராமாயணத்தில் வரும் ஜடாயு கதாபாத்திரம் குறித்து வரலோட்டி ரங்கசாமியும் மண்டோதரி பற்றி குரு ஞானாம்பிகாவும் பேசினர். தானிய மாலி குறித்து பேராசிரியை விசாலாட்சியும் மாலியவான் கதாபாத்திரம் குறித்து சண்முகமும் பேசினர். விழாவில் தமிழ் அறிஞர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மத பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய், ஆதாரம் உனையல்லால் யாரெனக்கு பாரிநிலை. வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுவாய், ஆனிமுத்தைப் போல அறிவு முத்து மாலையினாள். காணுகின்ற காட்சியாய் காண்பதெல்லாம் காட்டுவதாய், வானுயர்ந்து நின்றாள் மலரடியை சூழ்வோமே. மதுரை கம்பன் விழாவினுடைய 16 ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கத்திலும் அவையிலும் இருக்கிற சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரின் பாத கமலங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். இந்த மாபெரும் காப்பியத்தில் கற்றதும் பெற்றதும்னு 4 கதாபாத்திரங்களை பற்றி இந்த 4 பேரும் பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாங்கன்னு தெரியாது. அவரவர்கள் என்ன கற்றார்களோ என்ன பெற்றார்களோ அதை அவர்கள் பேசுவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கின்றேன். 4 பேச்சாளர்கள் இப்போ அவங்கள்ட்ட அதை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த 4 பேருக்கு என்ன சார் சம்பந்தம்? ஜடாயு, தானியமாலி, மண்டோதரி, மால்யவான், ஒன்று ஒன்று ஊர் சம்பந்தம் இல்லையா? ஒன்று பறவை, ஒரு குடுகுடு கிழவர் ஒருத்தர், 2 பெண்கள், என்ன ஒரு லிங்கே இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கும் புரியல, ஏதாவது லிங்க் இருக்கான்னு தெரியலை. ஒரே ஒரு சரடு ஏதாவது இருக்கலன்னா இந்த 4 பேரும் தான் ராவணனை நீ பண்ணது தப்புன்னு வேறு வேறு குரல்களில் சொன்னவர்கள். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல, ஒன்று குத்தி குத்தி சொல்லுது, ஒன்று சொல்லும் சொல்லாதது மாதிரி சொல்லுது, ஒன்று கன்னத்தில் அடித்த மாதிரி சொல்லுது, ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிழிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி, என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு எனக்கு இங்கே இட்ட பணியை தொடக்குகிறேன். லாபம், நட்டம், வருமானம், வரி, GST என்று காலத்தை கழித்து கொண்டிருந்த இந்த கணக்கு பிள்ளைக்கு, இந்த கணக்கு பிள்ளையை இந்த அழகிய பெரிய இலக்கிய மேடையில் ஏற்றி அழகு பார்த்த மதுரை கம்பன் கழகத்தினருக்கும், தலைவர் தமிழ் பேரறிஞர் சாலமன் பாப்பையாவிற்கும், என்னை இந்த இயக்கத்திற்கு அறிமுகப்படுத்திய என் இனிய நண்பர் பட்டிமன்றம் ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதி பாஸ்கர் பேச்சு மேடையில் ஒரு சூப்பர் ஸ்டார். இந்த மாதிரி மேடையில் சாதாரணமாக பேசுகிறதே கஷ்டம், அதுவும் பாரதி பாஸ்கர் பேசினாட்டு பேசுகிறது இன்னும் கஷ்டம். ஒரு மீட்டிங்க்கு ரஜினிகாந்த் வந்து அவர் 1/2 மணி நேரம் பேசியாட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்னு நான் வேண்டான்ருவேன். இனிமேல் தயவு செய்து எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் காத்து. கலைவாணியின் அருள் பெற்ற பாரதி பாஸ்கர் தலைமையில் மிளிர்ந்து கொண்டிருக்கும் இந்த அரங்கத்திற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளையாக ஜடாயுவிடம் கற்றதும் பெற்றதும் என்ற தலைப்பை வைத்தார்கள். 20 நிமிடத்திலோ 15 நிமிடத்திலோ பேசி சமாளித்து விடுவேன். மதுரை கம்பன் கழகத்திடம் நீ கற்றதும் பெற்றதும் என்று தலைப்பு வைத்திருந்தால் நான் நாளெல்லாம் பேசிக் கொண்டிருப்பேன். இது உபச்சாரத்திற்காகவோ போழ்வதற்காகவோ சொல்லவில்லை. என் புத்தகங்கள் பலவற்றில் இதை நான் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். பல நிகழ்வுகள், ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை ரத்து செய்தது இங்கே நடந்த ஒரு பாரதி விழாவின் பின்தான். பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் தெரியும். இந்த அமைப்பிற்கு மற்றொரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்களே, தலைப்பில் ஒரு சின்ன மாறுதல் தேவை. ஜடாயுவிடம் கற்றதும் பெற்றதும் என்று தலைப்பை போட்டுவிட்டு நான் ஜடாயுவின் மேன்மைகளை பட்டியலிட்டுக் கொண்டே போனால் ஏதோ அந்த மேன்மைகளெல்லாம் நானே கற்றுக்கொண்டு விட்டேன் என்ற ஒரு மாய தோற்றம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. சரி, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அந்த மேன்மை எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது பச்சை பொய். எனவே என்னை பொறுத்த மட்டில், மற்றவர்களை பற்றி தெரியாது, என்னை பொறுத்த மட்டில் ஜடாயுவிடம் நான் கற்க வேண்டியதும் பெற வேண்டியதும் என்று தலைப்பை மாற்றிக்கொண்டு பேசத் தொடங்குகிறேன். இந்த அவையடக்கத்தை பேச்சாளர்கள் எல்லாரும் பெற்றால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த அவையில் இருப்பவர்களை சொல்லவில்லை, பொதுவாக பேச்சாளர்களை சொல்லுகிறேன். அடுத்தவர் ஆபத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்ய வேண்டும், இது ஒரு குறைந்தபட்ச மனித நேயம். இதை முதலில் ஜடாயுவிடம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் அந்த உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது.
ஆனால் அந்த உதவி செய்யும் பொழுது எனக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணமும் இருக்கிறது. அது அந்த உதவி செய்யும் எண்ணத்தை அடித்து விடுகிறது. நாம் காரில் சென்று கொண்டு இருக்கிறோம், சாலையிலே ஒரு விபத்து நடந்து விட்டது, யாரோ ஒருவர் ரத்தம் சிந்த சாலையில் விழுந்து கிடக்கிறார் என்றால் ஐயோ பாவம் என்று சொல்ல தோன்றுகிறதே ஒழிய அவரை நம் காரில் இழுத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றுவதில்லை. போலீஸு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வரும், கடவுளே இவரை காப்பாற்றுப்பான்ட்டு போயிடும். ஜடாயு அப்படி செய்யவில்லை. என்னுடைய உயிர் போனாலும் சரி நான் நிச்சயமாக உதவி செய்வேன் என்று போய் செய்தார் ஜடாயு. இதில் இன்னொரு நுட்பத்தை பாருங்கள், ஜடாயு யாருக்கு உதவி செய்ய போனாரோ அந்த சீதையின் உயிரும் போகவில்லை, சீதையின் கற்புக்கும் தீங்கு விளைவிக்கவில்லை, ஆனால் ஜடாயு தன் உயிரை விட்டு விட்டார். இதுதான் உச்சகட்ட மனிதநேயம். நம்மள நிறைய பேருக்கு ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனால் நம்ம மனப்பாங்க எப்படி இருக்குன்னா ஆத்துல மூழ்கிட்டு இருக்கோம், நான் காப்பாற்றணும், ஆனால் என் சட்டம் நினைஞ்சிடக்கூடாது. அது எப்படி முடியும்? ஜடாயு அப்படி நினைக்கவில்லை. அதுதான் அவருடைய மேன்மை. அடுத்தது பாருங்க, ஜடாயு ராவணனை சாடும் வார்த்தைகள், இம்மைக்கு உறவோடு இறந்தழியும் வெம்மை தொழில் இதன் மேல் இலையால் அம்மைக்கும் அருமா நகரம் தருமாள் எம்மைக்கு இதமாகது எண்ணினை நீ. இந்த ஜென்மத்தில் பூண்டோடு அழியறதுக்கு இதோட பெஸ்ட் ரெசிபி வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த மறுமையிலையும் நரகம்தான், எதுக்குடா இப்படி பண்ண, இப்படி விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் நான் மதுரைக்காரன், மதுரை தமிழில் சொன்னால் ஜடாயு சொன்னதை சுருக்கமாக சொன்னால் ராவணனை பார்த்து மவனை செத்துருவிடா இதுதான். இப்படி சொன்னால் எவ்வளோ நல்லா புரியுது பாருங்க. இப்படி ஒரு விளக்கத்தை தமிழ் வகுப்பில் சொல்லலாம், இது போன்ற அவையில் சொல்லி கைத்தட்டல் பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுவிட்டேன். எங்க ஊர்ல இதை விட ரொம்ப நல்ல தமிழ்ல சொல்லுவோம், பஜ்ஜி ஆயிடுவோம். அது எங்க ஊர் பாஷை, வெச்சி செஞ்சிருவோம். உங்க ஊர்ல இந்த மாதிரி கூட்டத்துல சொல்லலாம், தமிழ் வகுப்புல சொல்லலாம், ஆனா நம்ம தெருவில் ஒரு ரவுடி கையில கத்தியோடும் துப்பாக்கியோடையும் ஒரு ஏழை பொண்ணை கடத்திட்டு போகும்போது அவனை பார்த்து மவனே செத்துருவிடான்னு சொன்னா நாம செத்துருவோம். அதை செய்தான் ஜடாயு. அதுதான் அவன் நாம் கற்க வேண்டிய முக்கியமான பாடம். ஒரு செயல் தவறு என்றால் அதை கத்தி பேசாதவன் செய்தாலும் தவறுதான், கையில் கத்தி வைத்திருப்பவன் செய்தாலும் தவறுதான். அதை தட்டி கேட்கும் நெஞ்சுரமும் நேர்மை திறமும் ஜடாயுவிடமிருந்து நாம் அவசியம் கற்க வேண்டிய பாடம். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று வாலி சொன்ன வரிகளுக்கு முன்னாலேயே செய்முறை விளக்கம் கொடுத்து விட்டான் ஜடாயு. இப்போ அடுத்த இதே குணத்தை இன்னும் ஒருபடி மேலே போறேன் பாருங்க. ராவணன் தவறு செய்தான், தட்டி கேட்டாகிவிட்டது, கரெக்ட். ஆனா தன்னுடைய தலைவன் ராமனே, காவிய நாயகன் ராமனே தவறு செய்யும்போது தட்டி கேட்கலாமா, தட்டி கேட்க முடியுமா? இன்னைக்கு நாட்டில் பாருங்க, எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டன், ஒரு நாளைக்கு நாலனா கூட சம்பாதிக்க முடியாத ஒரு அடிமட்ட தொண்டன் ஒரு நாட்டின் பிரதமரை பார்த்து கீழ்த்தரமான வார்த்தைகளில் பேசுகிறான். அது அரசியல் நாகரீகமாகிவிட்டது. அதே தொண்டன் தன்னுடைய கட்சி தலைவனை பார்த்து அப்படி பேசுவானா? பேசுவான். அவன் கட்சி மாறணும் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டா பேசுவான். ஜடாயு தன் தலைவனை பார்த்து நீ செய்வது தவறு என்று சொல்கிறான். எந்த கட்டத்தில் ராமனும் இலக்குவனும் வருகிறார்கள், ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், ஜடாயுவின் மூலமாக ராமணன் தான் சீதையை கடத்தி சென்று விட்டான் என்று தெரிந்து விடுகிறது. அவன் தான் ஜடாயுவின் வரப்போகின்ற சாவுக்கும் ராவணன் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டவுடன் ராமன் பொங்குகிறான். எப்படி? உலகத்தை அழிப்பேன்னா ராவணன் அழிக்கேன்னு சொல்லலை, குறைஞ்சபட்சம் இலங்கையை அழிப்பேன்னு சொல்லலாம், கண்ணகியாவது மதுரையை மட்டும்தான் அழிச்சா. ராவன் வந்து உலகத்தை அழிப்பேன்னா தாரகை உதிருமாறும் தனிக்கதிர் பிதிருமாறும் பேரகல் வானமெங்கும் பிறங்கு ஏறி பிறங்குமாறும் நீரோடு நிலமும் காலும் நின்றவும் திரிந்தையாவும் வேரோடு மடியுமாறும் விண்ணவர் விழியுமாறும் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஜடாயு வந்து விரக்தியாக சிரித்தார். இவங்க சொன்னாங்களே ஒரு கசப்பான சிரிப்பு, பாஞ்சாலி சிரிச்சார்னு, அந்த கசப்பான சிரிப்பு அது. என்ன ராமா தப்போ உங்ககிட்ட வச்சுக்கிட்டு உலகம் பூரா தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது நாங்கள் இன்டர்வியூலாம் பார்க்குறோம். பிளஸ் டூவில் ஏன் மார்க் குறைஞ்சி போச்சுன்னு மட்டும் நீங்கள் இன்டர்வியூவில் கேளுங்க. நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், பாட்டி செத்து போயிட்டா சார், டைஃபாய்டு சார்,
யாவனாவது ஒருத்த நான் வந்து எவன் நான் சரியாக படிக்கல மார்க் குறைஞ்சி போச்சு அவனுக்கு தான் நான் வேலை கொடுப்பேன். குறைஞ்சபட்சம் நிலைமையாவது இருக்கு. அதே மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ராமர் சொல்கிறார். அவர் ஜடாயு சொல்கிறார், வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழ் வைக கொம்பிழை மானின் பின்போய் கொலப்பழி கூட்டிக் கொண்டீர் அம்பிழை வரிவில் செங்கை ஐயன் மீர் ஆயுங்காலை உன் பிழை அல்லால் உலகம் செய்யும் பிழையுண்டோ. யார தெய்வத்தை பார்த்து சொல்கிறார். ராமன் தெய்வம் என்பது ஜடாயுவிற்கு தெரியும். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் இரண்டாவது முறை நிரூபிக்கப்படுகிறது. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றம் என்று சொன்ன இந்த மண்ணிலிருந்து இவர் இதை சொல்லுவது இன்னமும் சிறப்பு. தலைவர் அவர்களே, நான் அடுத்து அதை சொல்ல இருந்தேன், அதற்குள் சொல்லிவிட்டீர்கள். இப்படித்தான் சில சமயம் நான் முந்திரி கொட்டத்தனம் செய்வேன். ராமணனை கண்டித்த செய்கைக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் என்றால், காவிய நாயகனான தன் தலைவனான தன் நண்பரின் மகனான ராமனின் செய்கையை கண்டித்த ஜடாயுவின் செய்கைக்கு 100க்கு 1000 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். தன் பக்கம் இருப்பவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை தட்டி கேட்க வேண்டும். அப்படி இவர்கள் பாஞ்சாலி சபதத்தை காட்சியை காட்டினார்களே. ஜடாயுவுக்கு இருந்த நெஞ்சு உரமும் நேர்மை திறமும் பீஷ்மருக்கும் விதுரருக்கும் இருந்திருந்தால் பாஞ்சாலி அவமானப்பட்டிருக்க மாட்டால் மகாபாரத போரே நடந்திருக்காது. நாம் அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம், அவர்கள் பாவம் அதை கற்றுக்கொள்ளவில்லை. அது விதிவிட்ட வழி. இந்த கருத்தை சொன்னவுடன், ஆஹா, ராமனே தவறு செய்து விட்டான், உங்கள் இறைவன் குற்றம் மிக்கவன் என்று நாத்திகர்கள் கூக்குலர் இடலாம். ராமனிடமே தோஷம் இருக்கிறது என்று பலரும் சொல்லலாம். அதற்காக ஒரு சிறிய விளக்கத்தை தர வேண்டும். ராமன் ஏன் அப்படி செய்தான் என்பதை பார்க்க வேண்டும். இதிலே ஒரு ஆன்மீக விளக்கமும் ஒரு மனவியல் விளக்கமும் அடங்கி இருக்கிறது. முதலில் ஆன்மீக விளக்கம் என்ன? ராமன் எப்படிப்பட்ட பாத்திரம்? கம்பனை பொறுத்த மட்டில் ராமன் இறைவன். ராமன் தலையிலே மகுடம் வைக்கப் போகிறார்கள். அது வைக்கும் சமயத்தில் அது தட்டிவிடப்படுகிறது. நாடாள போனவன் காற்றிற்கு துரத்தி விடப்படுகிறான். அந்த சமயத்தில் இலக்குவன் கொதிக்கிறான், வெகுண்டெழுகிறான். இப்பொழுது ஜடாயுக்காக ராமன் சொன்ன அதே வார்த்தைகளை இலக்குவன் சொல்கிறான். அப்பொழுது ராமன் என்ன சொல்கிறார்? வா, இரண்டு பேரும் என்னிடமும் வில் இருக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து போரிடுவோம் என்று சொல்லவில்லை. அப்பொழுது சொல்கிறான், நதியின் பிழையன்று நரும்புணல் இன்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நம்மை பொறந்தால் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை இதற்கு என்னை வேண்டனை என்றான். ஆற்றுல தண்ணி இல்லாமல் போது ஆற்றினுடைய குற்றம் கிடையாது. இது தசரதனுடைய குற்றம் கிடையாது. கைகேயின் குற்றம் கிடையாது. பரதனின் குற்றம் கிடையாது. நம் விதியின் வழி. இப்படி பேசின ராமன் அங்க ராமன்ட்ட தப்பே கிடையாது. அப்படி பேசின ராமன் இங்க ராமன்ட்ட தப்பு இருக்கு. சீதையை அம்போன்னு விட்டுட்டு ரெண்டு பேரும் மான் பின்னாடி போயிட்டாங்க. அப்படி பேசிய ராமன் இங்கே ஏன் உலகை அழிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்? இதிலே ரெண்டு உண்மை இருக்கிறது. முதலில் ஆன்மீக உண்மை. இறைவன் சொல்கிறான், நீ என்னை என்ன வேண்டுமானாலும் செய்துகொள், இறைவனே இல்லை என்று மறுத்து பேசு, என் தலையில் வைக்கவிருந்த மகுடத்தை தட்டிவிடு, என்னை காட்டுக்கு துரத்து, நான் கண்டுகொள்ள மாட்டேன். ஆனால் என் அடியவருக்கு தீங்கு செய்தால் 1000 பிரபஞ்சங்களை அழித்தாவது ஒரு பட்டாம்பூச்சியை நான் காப்பேன். இது இறைவன் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு கொடுக்கின்ற சத்தியம். சர்வதர்மான் பரித்தியஜ மாயேக சரணம் பிரஜா என்று பகவத்கீதையிலும் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீச்சிதை ஆசிதை என்று வால்மீகி ராமாயணத்திலும் இறைவன் கொடுக்கின்ற சத்தியம், என்னை சரணடைந்தவர்களுக்கு தீங்கு செய்தால் பிரபஞ்சங்களை அழித்தாவது அவர்களை காப்பேன். இதை நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு கோப நாடம் போடுகிறான் அந்த காவிய நாயகன். இரண்டாவது, இதில் புரிந்திருக்கும் ஒரு மனவியல் உண்மை. ஜடாயுவின் நிலையை பாருங்கள். ராவணன் அவனுடைய சிறகை வெட்டிவிட்டான். இன்னும் சில நிமிடங்களில் சாகப் போகிறான். மரண வேதனை, லிட்ரலா மரண வேதனை. இப்ப போய் ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சே, வலிக்கிறதோ ரொம்ப அப்படின்னா வலி இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். இப்பொழுது மனவியல் ரீதியாக ஜடாயுவின் மனதை அவனுடைய வலியில் இருந்தும் அவனுடைய உடலில் இருந்தும் திசை திருப்ப வேண்டும். அதை எப்படி செய்வது? ஒரு கோப நாடகத்தை போட்டுவிடு. ஜடாயுவுக்கு வலி மறந்து விட்டது. ராவணனுக்கு அறிவுரை சொன்னோம் என்ற பெருமையும் ஒரு நிறைவும் கொண்டு ஜடாயு நிம்மதியாக சாகிறான். வலியில் துடித்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது அப்படி ஆறுதல் சொல்லக்கூடாது. வேறு விஷயங்களை பற்றி பேச வேண்டும். அருமை, அருமை. ஜடாயுவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான பாடம் இருக்கிறது. கம்மன் சொல்கிறான்,
ராவணன் அந்த சந்திரகாசம் என்கின்ற வாளால் வீழ்த்தியவுடன் ஜடாயு இறந்து விடுகிறான், வீழ்ந்து விடுகிறான். அப்பொழுது கம்பன் இதை விவரிக்கின்ற பொழுது, அந்த வாளால் அடிபட்டால் வீழத்தான் வேண்டும், அது ஒரு பக்கம் இருக்க, வாழ்க்கை நாளும் மெலியும் கடை சென்றுள்ளது, ஆதலின் ஜடாயுனுடைய வாழ்க்கை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, அதனால் இது பண்ணுறேங்கிறான். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சமயத்தில் முடியலை, அதுக்கு முன்னாடியே அந்த நிலை வந்துருச்சு, ஜடாயு ரிட்டையர்டு கேஸு. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மில் பலரும் ஓய்வு பெற்றவுடன் ஓய்ந்து போய் விடுகிறோம். இப்போ நேற்று தான் ஒரு கட்டுரை பார்த்தேன், 60 வயதிற்கு பிறகுதான் நீங்கள் பெரிய சாதனைகளை செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அதை எழுதினவருக்கு நிச்சயமாக 60 வயசுக்கு மேலே இருக்கும். எனக்கு 60 வயசுக்கு மேலே, நான் எழுதலானா. இதற்கு நம் மதுரையில் உள்ள சான்று, மதுரையில் அரசு மருத்துவமனையில் கண் மருத்துவராக வேலை பார்த்த ஒருவர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின் ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பித்தார், அரவிந்த் மருத்துவமனை என்ற இயக்கம். அவர் ஓய்வு பெற்றவுடன் தொடங்கிய இயக்கம் இன்று அமெரிக்காவில் இருந்து இங்கே படிக்க வருகிறார்கள் என்றால், அவர் ஜடாயுவிடம் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். நிம்மதியான வாழ்க்கையா, ஆபத்துக்கள் நிறைந்த சாதனைக்கு வாய்ப்பு இருக்கும் வாழ்க்கையா என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் வருகிறது. இரண்டு சாலைகள் பிரிந்து செல்கின்ற ஒரு பக்கம் நிம்மதியான வாழ்க்கை, தேடி சோறு நிதம், தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக வளன்று என்று ஒரு வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஆபத்துக்கள் நிறைந்த சாதனை செய்ய வாய்ப்புள்ள வாழ்க்கை. அப்படி இருக்கும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? சாதனை உள்ள வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொந்தவன் ஜடாயு. மகாபாரதத்திலே ஒரு காட்சி வருகிறது, போர் நடக்க போகிறது, ஒரு போர் வீரன் போருக்கு செல்ல போகிறான், பயம், போரில் நிச்சயமாக மாண்டு விடுவோம் என்று அவனுக்கு தெரியும். இந்த குழந்தைங்கெல்லாம் பரீட்சைக்கு போகும்போது பயப்படும், அம்மா கொஞ்சம் நெத்தியை தொட்டுப்பாரு, லேசாக சுடுற மாதிரி இருக்கு, நான் வேணா லீவ் போட்டுட்டோமான்னு கேட்கும். அந்த மாதிரி அந்த பையன் சொல்கிறான், நான் வேணா போருக்கு போக வேண்டாமே, நாளைக்கு போட்டோமான்ட்டு. அந்த தாய் அவனுக்கு சொல்லும் பதில் பின்னால் கண்ணன் சொல்ல போகிற பகவத்கீதைக்கு முன்னோடி, அதுக்கு ஒரு ட்ரெய்லர் ஒரு டீசர் விட்டாங்க, ரெண்டே வரி, முகூர்த்தம் ஜுவாலிதம் ஸ்ரேயம் ந து தூமயித்தம் சிரம், தன் மகனிடம் சொல்கிறாள், ஒரே ஒரு நொடி பிரமாதமாக எரிந்து ஜுவாலையாகி சாம்பலாகி விடு, நான் வருடம் பூடாம் யுகங்கள் பூராவும் புகைந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை உனக்கு வேண்டாம் என்கிறார். ஜடாயு இந்த வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்தார். இன்னும் ஒரே ஒரு கருத்து, ஒரு 3 நிமிடங்கள் அவகாசம் வேண்டும் தலைவரே. எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க, நான் சும்மா அப்பப்போ அடிப்பேன், அதை பற்றி. பட்டிமன்றம் ஒன்று நடக்கிறது, இது போன்று கம்பன் கழகத்தில் இல்லை, போர் களத்தில் இராணுவ முகாமில் வீரனுக்கு அடைக்கலம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடக்கிறது. எல்லோ நம்ம சாலமன் பாப்பையா மாதிரி ரெண்டு பக்கம் மேட்ச்டாக இருக்குது, அப்போ எப்படி தீர்ப்பு சொல்கிறது? அப்போ அந்த பட்டிமன்ற தலைவர் என்ன பண்ணுறாரு? ஜடாயுவிடம் கற்ற பாடத்தை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சரண் எனக்கு யார்கொல் என்று சாணகி அழுது சாம்ப, அரணோக்காவேன் வஞ்சி அஞ்சல் என்று அருளின் எய்தி, முரணுடை கொடியோன் கொல்ல மொய்யமர் முடித்து, தெய்வ மரணம் என் தாதை பெற்றது என்வையின் வழக்கன்றாமோ. சரண் எனக்கு யார்கொல் என்று சீதை கேட்ட பொழுது, நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன் உயிரே கொடுத்த அந்த ஜடாயு செய்தது எனக்கு பொருந்தாதா என்ன? அவன் சாதாரண பருந்து, அவன் செய்யும் பொழுது நான் இறைவன், அதை செய்ய வேண்டாமா என்று ராமன் அந்த பட்டிமன்றத்தை முடித்து வைக்கிறான். வீடனனுக்கு சரணாகதி கிடைக்கிறது. அருமை அருமை. இதில் இன்னொரு நுட்பத்தை பாருங்கள், நடக்கும் நாடகம் அனைத்தும் ஜடாயுவுக்கு தெரியும், அவதார ரகசியம் ஜடாயுவிற்கு தெரியும். எப்படி? கம்பன் சொல்கிறான், வேர் அறக்கரை வென்று வெம்பழி தீரும் என் சிறுவனும், வேற அறக்கரை என்று வெம்பழி தீரும் என் சிறுவனும், தீண்ட அஞ்சுமால் ஆரியன் தேவியை அரக்கன், நன்மலர் பேர் உலகளித்தவன் பிழைப்பில் சாபத்தால், பிரமன் சாபத்தால் ராவணன் சீதையை தீண்ட முடியாது, ராமன் எப்படியும் ராவணனை கொன்று விடுவான் என்று தெரியும். அப்படி இருந்தும் இந்த போர் தேவைதானா? எதற்காக ஜடாயு உயிரை கொடுத்தான் என்றால், நீங்கள் யோசிச்சு பாருங்க, ராமாயணம்ங்கிற ஒரு திரைப்படம் 3 மணி நேரம் ஸ்க்ரீனில் ஓடுற ஒரு பெரிய படம், அதில் ஜடாயுனுடைய வேஷம் 3 நிமிஷம் மொத்த கான்டெக்ஸ்டில் பார்த்தா. இந்த 3 நிமிஷத்தில் ஜடாயு ஒரு 4 வசனம் பேசிட்டு பகைவனிடம் அடிபட்டு சாக வேண்டும். நீங்கள் இப்படி படத்தை எடுத்து யாரும் ஜடாயுவை நடிக்கிறேன்னு சொல்லுங்கள், யாரும் பரோட்டா சூரி கூட நடிக்க மாட்டேன்றவர். இருந்தாலும் ஜடாயு செய்கிறார். உலகில், பெரிய உலகிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நமக்கென்று ஒரு சிறு பாத்திரம்தான் கிடைக்கிறது. எல்லோரும் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட முடியாது,
பெண்கள் எல்லாம் ஐஸ்வர்யா ராய் ஆகிவிட முடியாது, கிரிக்கெட் விளையாடுபவர்கள் எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ஆகிவிட முடியாது, எழுத்தாளர்கள் எல்லாம் வரலட்சுமி ரங்கசாமி ஆகிவிட முடியாது அடியேன் என்ற பொழுதிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய பாத்திரத்தை ஏற்று அதற்கு பலியே தன் உயிரையே பலியாக கொடுத்து ஜடாயு செய்தது உத்தமமான வழிபாடு. தனக்கு இறப்பு இருக்கிறது என்று தெரிந்தும், தனக்கு தீங்கு வரும் என்று தெரிந்ததும் அவன் செய்தது உத்தமமான வழிபாடு. சிலர் படிக்கல்லாக இருக்கிறார்கள், சிலர் இறைவன் உருவாக இருக்கிறார்கள். இதில் யாரும் யாரை விடவும் குறைந்தவர்கள் இல்லை. கம்பன் விழாவில் பாரதியை நான் மேற்கோள் காட்டினால் தவறில்லை, அதை சொல்லி முடித்து விடுகிறேன். ஆங்கொரு கல்லை வாயில் படியென்றமைத்தனன் சிற்பி, மற்றொன்றினை ஓங்கு பெருமை கடவுள் வடிவென்று உயர்த்தினான் உலகினோர் தாய்னி. ஆங்கனே எவரை எங்கனம் சமைத்தற்கென்னமோ அங்கனம் சமைத்திடுவார். யான் உனை சரணின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மதுரை கம்பன் கழகம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற சிந்தனை அரங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அவையின் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மண்டோதரி தேவதச்சன் மயன் மகள் மிகப்பெரிய பராக்கிரமசாலி இலங்கை வேந்தன் ராவணனுடைய மனைவி, நிகரற்ற வீரன் இந்திரஜித்தினுடைய தாய், எல்லாவற்றுக்கும் மேலாக இலங்கையின் அரசி, இதயம் கனிந்த மனுஷி. ராவணன் கொடுத்த வெற்றிடத்தை தன்னுடைய பேரன்பினால் இட்டு நிரப்பியவள் மண்டோதரி. இந்த குணம் யாருக்கு இருக்கும்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம கூட இருக்கிற உறவுகள் நிறைகளோடு இருந்தால் நம்ம ஏற்றுக்குவோம், ஆனால் குறைகளோடு இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் தன்னுடைய உறவுகள் குறைகளோடும் இருந்தால் ஏற்றுக்கக்கூடிய ஒரு உறவு இருக்குன்னா அதுதான் தாய். தன்னுடைய பிள்ளை அழகாக இல்லைனாலும், அவலட்சணமாக இருந்தாலும், அறிவு இல்லைனாலும், நோயுற்ற குழந்தையாக இருந்தாலும், உடல் ஊனப்பட்டிருந்தாலும், அப்படியே அரவணைத்து கொள்ளக்கூடிய மனசு அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. அம்மாவுக்கு பிறகு மனைவியருக்கும் உண்டு என்று நிரூபித்தவள் மண்டோதரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை பார்த்தோன்னா, சின்ன சின்ன குறைகளை எல்லாம் பெருசு படுத்தி பெரிதான வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பூஞ்சோலை மாதிரி, அந்த பூஞ்சோலையில தண்ணி ஊத்தி வளர்க்கணும். அதை விட்டுட்டு குறைகளாக பேசி பேசி பாலை நிலங்களாக மாற்றி கொண்டிருக்கிற இன்றைய தலைமுறைக்கு மண்டோதரியினுடைய பண்பு வானிலிருந்து பூமி செழிக்க விழுகிற மழை துளி மாதிரிங்க. ஒரு விஷயத்தை எல்லாருமே எப்படி அணுகணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஒன்று அறிவால சிந்திப்போம், உணர்வால செயல்படுவோம். நம்ம சில நேரங்களில் மாறி நம்ம செயல்படுவோம். இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு அழகா பாட்டு படிச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைய வாரி எடுத்து முத்தம் கொஞ்சம் உணர்ச்சியை வெளிப்படுத்துவோம். அதே குழந்தை விவரம் தெரியாமல் ஒரு 2 வயசு குழந்தை போகுது, கை கட்டுற மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுருக்காங்க, தவறி கீழே போட்டு உடச்சதுன்னா படார்னு அடிச்சிருவோம். நான் எப்படி வெளிப்படுத்தணும்னு இருக்கு. நல்லது நடக்கும் போது உணர்ச்சியை கொட்டலாம், ஏன்னா மகிழ்ச்சி தான் வெளிப்படும். பக்கத்தில் ஒரு தப்பு நடக்கும் பொழுது அறிவு கொண்டு சிந்திக்கணுங்கிற அந்த நுட்பம் மண்டோதரிக்கு தெரிஞ்சது. அதனால தான் எத்தனையோ பேர் ராவணனுக்கு அறிவுரை சொன்னாங்க. கும்பகர்ணன் சொன்னான், ஐயோ போர் வந்துருச்சா, சீதையினால வந்துருச்சா, சீதையை லேசான்னு நினைச்சு நீ அவகிட்ட விளையாடிட்டு இருக்கிற, அவ கண்ணில் விஷம் இருக்கிற நாகம் மாதிரி அவளை நீ தீண்டினேன்னு சொன்னா ஒட்டுமொத்தமான குலமுமே அழிவை சந்திக்குமே, இது விதிதானா இலங்கைக்கு அப்படின்னு கேட்கறான். கிட்டியதோ செரு கிளர் பொன் சீதையை சுட்டியதோ, முனம் சொன்ன திட்டியின் விடமன்ன கற்பின் செவ்வியை விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே அப்படின்னு சொல்லி நொந்து போறான். மண்டையில உரைக்கல ராவணனுக்கு. அப்புறம் அவன் ஒரு உத்தி சொல்லி கொடுக்குறான், தையலை விட்டு அவன் சரணம் தாழ்ந்து நீ ஐயரு தம்பியோடு அளவுலாவதல் உயித்திரம் விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். கேட்கவே இல்லை. சரி, தம்பி சொன்னது தானே கேட்கல, பிள்ளை சொன்னதையாவது கேட்கணுமா இல்லையா? இந்திரஜித் படிச்சு படிச்சு சொல்றான், அப்பா அந்த சீதை மேல வச்சிருக்கிற ஆசையை விட்டுரு, விட்டுட்டேன்னா அந்த ராமனும் லக்ஷ்மணனும் மேல இருக்கிற கோபமெல்லாம் தீந்து போயிடுவாங்க, நீ இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிருவாங்க, நான் வந்து போர்ல போய் செத்து போயிருவேன்னு பயந்துட்டு பேசுறேன்னு நினைக்கிறியா? இல்லப்பா, உன் மேல இருக்கிற பாசத்துல பேசுறம்பான்னு சொல்லி இந்திரஜித் சொல்றான். ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை, ஆசைதான் அச்சீதை பால் விடுதியாயின், இளையரும் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பாக்குறான். அவன் நீ முன் செய்த
தீமையும் பொறுப்பர், உன் காதலால் உரைத்தேன் என்றான், உலகெல்லாம் கலக்கி வென்றான். எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த இந்திரஜித் சொல்றான், காதல விழல ராவணனுக்கு. ஆனா எப்ப அவனுக்கு முத முதல்ல அவனுடைய புத்திக்கு உரைச்சது அப்படின்னு சொன்னா, இந்திரன் செத்த பிறகு, இறந்த பிறகு போர்க்களத்துல அவனுடைய உடம்பு கிடந்து அந்த இடத்துல மண்டோதரி பேசினா பாருங்க, ஒரு வார்த்தை, பஞ்சு நெருப்புல பட்டு அழிஞ்ச மாதிரி எல்லா அசுரகுலம் எல்லாம் அழிஞ்சு போகுதே, நான் இதை நினைச்சுதான பயந்தே. மனசுக்குள்ள அவளுடைய பயம் அப்பதான் வெளிப்படுது. பஞ்சரி உற்றதென்ன அறக்கர்த்தம் பறவையெல்லாம், வெஞ்சின மாந்தர் கொல்ல விழிந்ததே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்று அமிழ்தால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோன்னு சொல்றா பாத்தீங்களா. இதுவரைக்கும் கேட்காத அவனை முதல் முதல்ல உணர வச்சவ மண்டோதரி. ஏன்னா அது வரைக்கும் ராவணன் தன் நாடை பத்திலாம் சிந்திக்கல, சீதை அடையணுங்கிறதுக்காக தம்பி போனா என்ன, புள்ள போனா என்ன, நாடு போனா என்ன, இனம் போனா என்ன, எதை பத்தியும் கவலைப்படல. இந்த இடத்துல நம்ம அயோத்தியினுடைய அரசன் தசரத சக்கரவர்த்தியை யோசிச்சு பார்த்தோம்னா, அவன் முத முதல்ல தன்னுடைய தனக்கு வாரிசு வேணும்னு நினைச்சதே இந்த நாட்டை ஆள்வதற்கு தனக்கு பின்னால் ஒரு சரியான ஆள் வேணும்னு நினைச்சு புத்திரகாமேஷியாகம் வளர்த்தான். ஆட்சிக்கு பிறகு இளைஞர்களாக வளர்ந்த பிறகு முத முதல்ல நரைமுடிய பார்த்த பிறகு வயசான பிறகு ஆட்சியில நாம இருக்கக்கூடாது, வலிமையான இளைஞன் தான் நாடு ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள் கையில ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நினைச்சான். ஆனா அந்த சிந்தனை இவ்வளவு பெரிய மாவீரன் ராவணனுக்கு இல்லாம போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோம்னாங்க, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய நிகர் இல்லாத உறவுகள்னா ரெண்டு, தாய்க்கு குழந்தை மேல் இருக்கிற அன்பு, குழந்தைக்கு தாய் மேல் இருக்கிற அன்பு. அதனாலதான் பட்டினத்தார் ஆதிசங்கரன் மாதிரியான துறவிகள் கூட கடைசி வரைக்கும் தாய் அன்பை தங்களோடு தக்க வைத்திருந்தார்கள். அதே மாதிரி தான் அம்மாவுக்கு பிள்ளை மேல இருக்கிற பாசம், அது இந்திரஜித்து எப்பேற்பட்ட பிள்ளை. ராவணன்ட்ட இருந்த பலவீனம் கூட இந்திரஜித்துட கிடையாது, ராவணன்ட்ட போராண்மை இருந்துச்சு, பேராண்மையில தோத்து போயிட்டான். ஆனா பேராண்மையும் போராண்மையும் நிரம்பியவன் இந்திரஜித் இல்லையா? அப்படிப்பட்ட பிள்ளைய போர்க்களத்துல பலி கொடுத்துட்டு நிக்கிறா. ஒரு மண்ணுக்காக சாக கொடுத்தா பரவாயில்ல, தன் அப்பா விரும்பின மாற்றான் மனைவி பொண்ணுக்காக சாக கொடுத்துட்டு நிக்கிற அந்த வலி எவ்வளவு பெரிய வலியா இருக்கும். அந்த இடத்துல வெல்ல முடியாத ஒரு உணர்வு நிலையிலே நின்று கொண்டு அந்த நாட்டினுடைய அரசியாக அங்க யோசிக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயங்க. அதனாலதான் அது வரைக்கும் அவனுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே சீதை சீதை சீதைன்னு யோசிச்சுட்டு இருந்த ராவணன் முதன் முதலாக புத்தி வந்து சீதையை நோக்கி வாளை எடுத்துட்டு ஓட வச்சான்னு சொன்னா, அந்த சாமர்த்தியம் அந்த சாதுரியம் அந்த நுட்பமும் மண்டோதரிக்குரியது. அமைதியா இருப்பா கண்ணகியா, அமைதியா இருந்தா கண்ணகியா, அமைதியா இருந்தான்னு கேட்பாங்க. அமைதியா இருந்துட்டு கடைசியில மதுரைக்கு வந்த பிறகு ராவணன் தன்னுடைய தவறை உணர்கிற நிலையில இருக்கும் போது போற்றா ஒழுக்கம் புரிந்தீன்னு மனசுல இருக்கிறத பதிய வச்சா பாத்தீங்களா, அந்த கோவலன் கோவலனுக்கு பதிய வச்சா பாத்தீங்க, ராவணன்ல இறங்கிட்டாங்க சிலப்பதிகாரத்திலே அவன் வந்துட்டான். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. பத்து நாளா ராவணன் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி கோவலனுக்கு புரிய வச்சா பாத்தீங்களா, அந்த நுட்பத்தை இங்கே மண்டோதரியிட்ட நம்ம பார்க்க முடியுதுங்க. பொறுமை, சரியான சகிப்புத்தன்மை, பேரன்பு, வெறுப்பு காட்டாத அந்த குணம், எந்த நேரத்தில் சொன்னால் எப்போது புரிய வைக்க முடியும் என்கிற அந்த மனப்பான்மை, இவை தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல இந்திய சமூகத்திற்கே பெண்களுக்கான இலக்கணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணச் சிறகடித்து வண்ணத்தமிழை உலகெங்கும் பரப்பி வருகின்ற மதுரை கம்பன் கழகத்தின் நிறுவனர், வணக்கத்திற்குரிய தமிழறிஞர் ஐயா அவர்களே, சூழ் கொண்ட மேகம் தானுண்ட நீரதனை பல் மடங்கு பெருக்கி பார் மகிழத் தருவது போல, கைமாறு கருதாமல் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளன்மை படைத்த மதுரை கம்பன் கழகத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய அருட்செல்வர் ஐயா அவர்களே, கடல் ஆழம் காண முடியாது என்று யார் சொன்னது? இராமாயண கடலின் ஆழம் கண்ட வேழம் மதுரை கம்பன் கழகத்தின் நெறியாளர் வணக்கத்திற்குரிய திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களே, நுண்மான் நுழைப்புலம் மிக்க பேர் அறிஞர், ஒருங்கிணைப்பாளர்,
வணக்கத்திற்குரிய புலவர் திரு வேலாயுதன் ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமை தானோ, போந்த பின்னர் ஆய்ந்து அறிந்து புகன்றதாமோ, தண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவமே தானோ, தசரதனும் ஜனகனுமே தரித்த நோன்போ, விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பேயாகும் என்று நாமக்கல் கவிஞரால் போற்றி பாராட்டப்பட்ட கம்பன் காப்பியத்தை எத்தனை முறை படித்தாலும் சலிப்பேராது, எடுத்தெடுத்து சொன்னாலும் சுவை தீராது. கண்ணதாசன் கால் அதாவது கம்பனது பாத்திரங்கள் காலத்தில் அழியாத சாத்திரங்கள் என்று சொன்னார். அந்த பாத்திரங்களுள் ஒன்றுதான் தானியமாலி. கல்லிலே சிலை வடித்தால் அது போற்றத்தக்கது, அரிசியிலே சிலை வடித்தால் அது வியக்கத்தக்கது. அரிசியிலே செதுக்கப்பட்ட சிற்பம்தான் தானியமாலி. கண்ணதாசன் மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தானியமாலி ஒரு கடுகு, அந்த கடுகுக்குள்ளே மலையை காண செய்கிறார் கவி சக்கரவர்த்தி கம்பன். யார் அந்த தானியமாலி? ராவணனுடைய பட்ட மகிஷி, இரண்டாவது மனைவி. அவள் இடம்பெறுவது என்னவோ ஒரே ஒரு காட்சி, ஆனால் அதில்தான் எத்தனை உணர்ச்சிகளின் மாட்சி. அவலமா, பெருமிதமா, வெகுளியா, பல்வேறுபட்ட உணர்ச்சிகளினுடைய ஒட்டுமொத்த கலவை அவள். அவளுடைய நிலையை கம்பர் தம்முடைய கவி கூற்றாக மூன்று பாடல்களிலே வெளிப்படுத்துகிறார். அவளுடைய கூற்றுக்களாக ஐந்து பாடல்களை அமைக்கிறார். மொத்தம் எட்டே பாடல்களில் எட்டாத உயரத்தை தொட்டுவிடுகிறாள் தானியமாலி. அவளுடைய மகன் அதிகாயன் போர்க்களத்திலே இறந்து போனான். செய்தி அறிந்த தானியமாலி ஓயா பூசலிட்டு கொண்டு ஓடி வருகிறாள். மலை குவட்டிலே இடி விழுந்ததை போல வளையல்களும் ஆரங்களும் ஒலிக்க முலை உச்சியிலே அடித்து கொண்டு அழுகிறாள். உலைக்களத்திலே உருக்கிவிட்ட செம்பை ஒத்து இரத்த கண்ணீர் வடிக்கிறாள். தன்னுடைய மென்மை தோல் நிலத்தை தோய ராவணன் பாதங்களிலே வீழ்ந்தனள், போய்ந்தனள், பெரும் பாம்பென புரண்டனள், அரும் துயர வெள்ளத்து ஆழ்ந்தனள், பிறர் அழக்கண்டும் இதுவரை துன்பத்தை அறிந்திலாதவள். அவள் ராவணனை பார்த்து என்ன கேட்டாள் தெரியுமா? மாட்டாயோ இக்காலம் வல்லோர் வலி தீர்க்க, மீட்டாயோ வீரம், மெலிந்தாயோ தோல் ஆற்றல், கேட்டாய் உணர்ந்திலையோ, என் உரையும் கேளாயோ, காட்டாயோ என் கண்மணியை காட்டாயோ என்று கதறுகிறார். நீ பகைவர்களுடைய வலியை தீர்க்க மாட்டாயா? உன்னுடைய தோல் ஆற்றல் மெலிந்து விட்டதா? நான் சொல்வதை கேட்டும் நீ உணரவில்லையா? அல்லது நான் சொல்வதைத்தான் கேட்க மாட்டாயா என்று அடுக்கடுக்காக வினாக்களை தொடுக்கிறாள். அதிகாயன் எப்படிப்பட்டவன்? அரண் அல்லது நல்லது மாறு அறியான், மரண் அல்லது பல் பணி வேறு அணியான், திறன் அல்லது ஓர் ஆறு உயிரும் சிதையான், உரல் நல்லது பேர் இசை என்று உணர்வான். அறத்தையே அறிந்தவன், அணிகலன்களாக ஆண்மையையே பூண்டவன், அழியாத புகழை அடைவதுதான் மிகச்சிறந்தது என்பதை உணர்ந்தவன், உயிரையே விட நேர்ந்தாலும் மாயத்தொழில் செய்ய விரும்பாதவன். இவையெல்லாம் ஞானியாகிய வீடணன் அதிகாயனுக்கு வழங்கிய பாராட்டு பத்திரம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெறும்போது மகிழ்ச்சி அடைகிறாள். அவள் எப்போது பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறாள்? தன்னுடைய பிள்ளையை சான்றோன் என்று பிறர் கூற கேட்டபோதுதான் பெரிதும் உவக்கிறாள். அந்த வகையிலே இந்திரனிடத்தில் கூட தோற்காதவன் அதிகாயன். அப்படிப்பட்ட நல்ல மகனை பெற்றாள் என்று வானத்திலே உள்ள தேவர்களெல்லாம் வாழ்த்தக்கூடிய பெருமிதத்தோடு வாழ்ந்த நான் இப்போது இறங்கத்தக்கவளாய் மந்தரமலையை ஒத்த தோளாற்றல் உடைய என்னுடைய மகனை அவனுடைய ஆற்றலுக்கு சமமாக மாட்டாத மனிதனுடைய அம்புக்கு இரையாக உண்ண கொடுத்து விட்டேனே என்று பொறுமுகிறாள். இந்திரர்க்கும் தோலாத நன்மகனை ஈன்றாள் என்று அந்தரத்து வாழ்வாரும் ஏத்தும் அழியத்தேன். மந்தரத்தோள் என் மகனை மாட்டா மனிதன்தன்
உந்து சிலை பகழிக்கு உண்ண கொடுத்தேனே என்கிறான். அக்கன் உலந்தான் அதிகாயன் தான் பட்டான் மிக்க திறத்து உள்ளார்கள் எல்லாரும் வீடினார் மக்கள் இனி நின்று உளான் மண்டோதரி மகனே திக்கு விஷயம் இனி ஒரு கால் செய்யாயோ என்று கேட்டார். அக்கக்குமாரன் இறந்து போனான், அதிகாயன் அழிந்து போனான், வலிமை உள்ள வீரர்களெல்லாம் மாண்டு போனார்கள். எஞ்சி இருப்பவன் மண்டோதரியினுடைய மகன் இந்திரஜித் மட்டும்தான். இனிமேல் நீ திக்கு விஜயம் ஒரு முறை செய்யாயோ செய்ய மாட்டாயோ என்று கேட்கிறார். இங்கே திக்கு விஜயம் இனி ஒரு கால் செய்வாயோ என்ற பாடபேதமும் உண்டு. ஏனென்றால் அத்தனை பேரும் அழிந்திருக்கிறார்கள். இனிமேல் திக்கு விஜயம் நீ எங்கே ஒரு முறை செய்ய போகிறாய் என்று ராவணனை பார்த்து கேட்கிறார். தான் இருக்கும் போதே தன்னுடைய பிள்ளையை பறிகொடுப்பது இருக்கிறதே, அதை போல சோகம் தாங்கொணாத துயரம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி அந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? ராவணன். அத்தனை இழப்பிற்கும் காரணமாக இருந்தவன் யார்? ராவணன். அந்த எண்ணம் அவளுடைய மனத்திற்குள்ளே எழுந்தவுடனே அவள் மனத்தில் இருந்த அவலம் கோபமாக மாறுகிறது. இவ்வளவு அழுது புலம்பி அரற்றியும் கூட ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருக்கிற ராவணனை பார்த்து வெடித்து சிதறுகிறார். ஏதையா சிந்தித்திருக்கின்றாய்? எண்ணிறந்த கோதையார் வேலரக்கர் பட்டாரை கூவாயோ? பேதையாய் காமம் பிடிப்பாய் பிழைப்பாயோ? சீதையால் இன்னம் வருவ சிலவேயோ என்று கேட்டார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எத்தனை அரக்கர்கள் அழிந்து போய் கிடக்கிறார்கள், அவர்களை எல்லாம் உன்னால் பிழைத்து வரும்படி கூவ முடியுமா? அறிவில்லாதவனே, காமம் பிடிப்பாய் என்ன ஒரு சொல்லாட்சி பாருங்க. காமம் உடையாயின்னு சொல்லல, காமம் கொண்டாயின்னு சொல்லல, காமம் பிடிப்பாய்னா துரு பிடிச்சிருச்சுங்கிறோம், அடி பிடிச்சிருச்சுங்கிறோம், உடும்பு பிடிங்கிறோம். பிடித்தல் என்றால் என்ன? அகற்ற முடியாதபடி ஒட்டி கொள்வது என்பது பொருள். காமம் அவனோடு ஒட்டி கொண்டு விட்டது. எனவேதான் காமம் பிடிப்பாய் என்று சொன்னான். நீ பிழைப்பாயோன்னு கேட்கிறா? நீ எங்கே பிழைக்கப் போகிறாய்? நீ சாக போகிறாய். சீதையால் இன்னம் வருவ சிலவேயோ என்று கேட்டாள். அப்படின்னா என்ன பொருள்? ஏற்கனவே சீதையால் முன்னம் பல நிகழ்ந்து விட்டன. அக்கக்குமாரன் அழிந்து போனான், சம்புமாலி சிதைந்து போனான், கிங்கரர்கள் வதைக்கப்பட்டார்கள், பஞ்ச சேனாபதிகள் பலியாகினார்கள், வீரர்கள் வீழ்ந்து போனார்கள், கும்பகர்ணன் கொல்லப்பட்டான், அதிகாயன் அழிந்து போனான். இன்னும் பல நிகழ இருக்கின்றன. இந்திரஜித் இறக்கப் போகிறான், மூலபல படையெல்லாம் நிர்மூலம் செய்யப்பட இருக்கிறது. ராவணன் இறக்கப் போகிறான், அதனால் மண்டோதரி உயிர் துறக்கப் போகிறாள். இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் தான்யமாலி இங்கே பேசுகிறாள். அன்றாட வாழ்க்கையில் கணவனை நச்சரிக்கிற மனைவியை நாம் பார்ப்பதுண்டு. ஆனால் கணவனை எச்சரிக்கிற மனைவியாக இங்கே தான்யமாலி படைக்கப்பட்டிருக்கிறார். கணவன் என்ன சொன்னாலும் செவிசாய்த்து, கணவன் எதை செய்தாலும் அதற்கு தலை அசைத்து, கணவன் எப்படி நடந்து கொண்டாலும் மறுப்பேதும் தெரிவிக்காமல் இருப்பதுதான் சிறந்த மனைவிக்குரிய இலக்கணம் என்று எண்ணப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த கட்டுக்களையெல்லாம் உடைத்து கொண்டு வந்த புரட்சி பெண்ணாக, தவறு செய்தவன் கணவனே ஆனாலும் தயங்காமல் தட்டி கேட்கின்ற தைரியசாலியாக இங்கே தான்யமாலி படைக்கப்படுகிறாள். எனக்கு முன்னால் பேசிய சகோதரி கூட சிலம்பை தொட்டு காட்டினார்கள். சிலப்பதிகாரத்திலே கோவலன் கண்ணகியை விட்டு மாதவியிடத்திலே சென்றான், அது தவறுதான். அங்கே முதலிலே அதை கண்ணகி தவறு என்று சொல்லவில்லை, அமைதியாகத்தான் இருந்தாள். பின்னால் தான் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று தவற்றை சுட்டி காட்டினான். முதலில் அமைதியாக இருந்த கண்ணகியாக மண்டோதர் இருக்கிறாள், பின்னால் கணவனுடைய தவற்றை சுட்டி காட்டிய கண்ணகியாக தான்யமாலி படைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. தான்யமாலி இன்னும் என்ன சொன்னால் தெரியுமா? உம்பி உணர்வுடையான் சொன்ன உரை கேளாய், நம்பி குலக்கிழவன் கூறும் நலம் ஓராய் என்று சொன்னான். எதையாவது நீ கேட்டாயா? நீ கேட்கவில்லை. நம்முடைய குலக்கிழவன் பாட்டன் மாலியவான் பின்னால் வரப்போறார்,
அவன் அவரை பாட்டன்னு நான் சொல்லலை, மால்யவான் பாட்டன், ஏன்னா அவன் என்னுடைய தம்பி. பாட்டன் மால்யவான் எவ்வளவு சொன்னான், அதிலே உள்ள நலத்தை நீ ஆராய்ந்து பார்த்தாயா என்று தானியமாலி கேட்கிறான். மந்தர ஆலோசனை நடந்த போது அங்கே தானியமாலி இல்லை, அவள் இருந்த இடம் அரண்மனை, மறந்து விடாதீர்கள். ஆனால் நடந்த அனைத்தையும், நிகழக்கூடிய அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியவளாக அங்கே தானியமாலி படைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் எப்படி தாரை அரசியல் அறிவு உடையவளாக இருந்தாலோ அந்த அரசியல் அறிவு தானியமால் இடத்திலும் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சொன்னால், கும்பகர்ணனையும் கொல்வித்து என் கோமகனை அம்புக்கு இரையாக்கி ஆண்டாய் அரசு ஐய என்று சொன்னான். கும்பகர்ணன் தானாக சாகவில்லை, அதனால்தான் கும்பகர்ணனையும் கொல்வித்து என்று சொன்னான். கும்பகர்ணனே என்ன பேசினான், நீர்க்கோல வாழ்வை நச்சி நெடிது நாள் வளர்த்து பின்னை போர் கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது ஆங்கு போகேன் என்று சொன்னான். உறங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணனை அழைத்து எழுப்பி அவனுக்கு போர்க்கோலமெல்லாம் செய்து போருக்கு அனுப்பியவன் அல்லவா ராவணன், எனவே கும்பகர்ணனை கொல்வித்தவன் யார், ராவணன். அதைத்தான் இவள் சுட்டி காட்டினாள். இப்போது என்னுடைய கோமகனையும் அம்புக்கு இரையாக்கிவிட்டு நீ அரசாட்சி புரிகிறாய் என்றாள். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அவனுடைய கடமை என்ன, நாட்டு மக்களை காக்க வேண்டும். ஆனால் இவள் என்ன செய்து கொண்டிருக்கின்றான், ராவணன் அத்தனை பேரையும் அழித்து கொண்டிருக்கிறான். எனவேதான் நீ அரசாட்சி புரிகிற விதம் நன்றாக இருக்கிறது என்று இடித்து காட்டுகிறாள் என்று பார்க்கிறோம். ஒரு கன்று இறந்து விடுகிறது, தாய் பசு பிழைத்திருக்கிறது. கன்று இறந்த பிறகு அந்த தாய் பசு எப்படி கதறி துடிக்குமோ அதை போல கவல்கிறாள் தானியமாலி. அப்படிப்பட்ட தானியமாலியை அங்கே நின்று கொண்டிருந்த ஊர்வசியும் மேனகையும் அழைத்து கொண்டு அரண்மனைக்குள் சென்றார்கள் என்று அந்த காட்சியை நிறைவு செய்கிறார் கம்பர். மூலநூல் வால்மீகி ராமாயணம். நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், வால்மீகி ராமாயணத்தில் காட்டப்படுகிற தானியமாலிக்கும் கம்பர் படைத்துள்ள தானியமாலிக்கும் வேறுபாடு உண்டு. வால்மீகி ராமாயணத்திலும் அங்கே தானியமாலி ஒரே ஒரு காட்சியில் தான் இடம்பெறுகிறாள். அங்கே வருவது எங்கே தெரியுமா, சுந்தரகாண்டத்தில். ஆனால் கம்பனிலே வருவது எங்கே தெரியுமா, யுத்தகாண்டத்தில். வால்மீகியில் சுந்தரகாண்டத்திலே வருகிற ராவணன் சீதை இடத்திலே காலிலே விழுந்து கெஞ்சுகிறான் தன்னுடைய இச்சைக்கு இசையும்படி. சீதை மறுக்கிறாள். சூழ்ந்திருந்த அரக்கர்களிடம் ராவணன் சொல்கிறான், அச்சுறுத்தியோ அன்பு காட்டியோ அதட்டியோ எப்படியாவது என்னுடைய ஆசைக்கு இணங்க செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு காலக்கெடு விதிக்கிறான். அங்கே இருந்த தானியமாலி ராவணனை தழுவிக்கொண்டு, மன்னா என்னோடு உல்லாசமாக இருங்கள், ஒளி இழந்த விருப்பமில்லாத மானுட மங்கையான சீதையால் உங்களுக்கு என்ன பயன், மா மன்னனே நீங்கள் உங்களுடைய தோள்வலியால் ஈட்டிய திவ்ய போகங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மதேவன் அவள் தலையிலே எழுதவில்லை என்பது நிச்சயம். தன்னிடத்தில் பிரியமில்லாதவளை விரும்பி வருத்தி அடைகிற தேகம் தாபத்தை அடையும், தன்னிடத்திலே ஆசை உள்ளவளை விரும்பினால் மிகுந்த திருப்தி உண்டாகும் என்று சொல்ல ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்ட ராவணன் இகழ்ச்சியாக சிரித்து கொண்டே திரும்பிச் சென்றான் என்று வால்மீகி காட்டுகிறார். எனவே வால்மீகி காட்டிய ராமாயணத்திலே அங்கே தானியமாலி எப்படி படைக்கப்படுகிறாள், ராவணனை சமாதானப்படுத்துகிறவளாக படைக்கப்படுகிறாள். ஆனால் கம்பன் காட்டிய தானியமாலியோ மகனிடத்திலே ஆறாத அன்பு கொண்டவளாக, கணவன் தவறு செய்த போது தயங்காமல் தட்டி கேட்கின்ற துணிவு மிக்கவளாக, அரசியல் அறிவு பெற்றவளாக, முக்காலமும் உணர்ந்து செயல்படக்கூடியவளாக காட்டப்படுகிறாள். மண்டோதரி தான் கணவன் இருக்கும்போது அவனிடத்திலே தவற்றை சுட்டி காட்டவில்லை. இந்திரஜித் இறந்து கிடந்தபோது நாளை இந்த நிலைதானே தன்னுடைய கணவனுக்கும் ஏற்படும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாளே தவிர ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன், ராவணனிடத்திலே அவள் பேசவில்லை. ராவணன் இறந்த பிறகுதான் திரையிட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை சீதையனும் பிறையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோ தவப்பயனின் பெருமை பார்ப்பேன் என்று புலம்பினாள். அவள் இறந்த பிறகு புலம்பினாள். ஆனால் தானியமாலியோ கணவன் இருக்கும்போதே தவற்றை சுட்டி காட்டினாள். தானியமாலியிடமிருந்து நாம் கற்றதும் பெற்றதும் என்ன தெரியுமா, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்,
இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தைகளை தனக்கு உரித்தாக்கி வாழக்கூடிய பிள்ளைகளை பெற்ற பெருமைக்குரியவராக பெற்றோர் விளங்க வேண்டும். கணவனே ஆனாலும் கட்டாயம் பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசி தவற்றை சுட்டி காட்ட வேண்டும். வீடுதான் உலகம் என்று இல்லாமல் நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய மதி நுட்பம் வாய்த்தவராக விளங்க வேண்டும். நடந்ததை அறிந்து நடப்பதை உணர்ந்து பின் விளைவையும் எண்ணி பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு பெண்ணும் செயல்பட வேண்டும் என்பதுதான் தானியமாலியிடமிருந்து நாம் கற்றதும் பெற்றதும். சுருங்கச் சொன்னால் தடம் பார்த்து நடப்பவராக மட்டும் இல்லாமல் தடம் பதித்து நடப்பவராக ஒவ்வொரு பெண்ணும் திகழ வேண்டும். சாமானிய பெண்ணாக இல்லாமல் சராசரி பெண்ணாக இல்லாமல் சாதனை படைக்கும் பெண்ணாக சரித்திரத்தில் இடம்பெறும் பெண்ணாக இலங்க வேண்டும் என்பதுதான் தானியமாலியிடமிருந்து நாம் கற்றதும் பெற்றதும். இராமாயணத்திலே தானியமாலியை பற்றி கற்றதை நான் சொன்னேன், அதை நீங்கள் பெற்றீர்கள் என்பதையும் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த மதுரை கம்பன் கழகத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் கூறி தலைமை ஒன்றே ஒன்று எனக்கு மன்னிக்கணும், இது வந்து என்னுடைய தலைப்பிற்கு அப்பாற்பட்டது, ஆனாலும் நன்றி மறப்பது நன்று அன்று. அதனால் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொன்னப்பன் கம்பனை புகழப்பன் ஆக்கிட பொருள் கொடுத்து தன்னப்பன் ஆக்கினான் சடையப்பன் என்னும் ஓர் தனித்த வள்ளல் என்று கவியரசர் கண்ணதாசன் சடையப்பனுடைய புகழாரத்தை சூட்டினார். அந்த சடையப்பன் பெயராலே அமைந்துள்ள விருதினை நேற்றைக்கு முன்தினம் எனக்கு வழங்கி சிறப்பித்தார்கள். அங்கே என்னால் நன்றி சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த விருதுக்கு முழு தகுதி எனக்கு கிடையாது. ஏனென்றால் நான் கற்றது விரல் அளவுதான், அதிலும் என்னுடைய கை விரல் அளவுதான், கல்லாதது விண் அளவு. இருந்தாலும் அந்த விருதினை பெற்றதன் மூலம் இனியாவது தகுதியினை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உந்துதலையும் அது ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லி மதுரை கம்பன் கழகத்தார்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.